हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल विनो लाइफस्टाइल। इनकी वीडियो ले एना रेसिपी पाक पोरोना और हेल्थी आने ईजी आने रेसिपी दांगा पाक पोरों। वेंदिये दोसे एप्पडी पन्रदन पाकला, वांग वीडियो कुला पोला। अदुक मुन्नडी एनोड चैनल सब्सक्राइब पन्न मरंदिरुंदीना प्लीज सब्सक्राइब पन्नुंगा। पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन मरक्काम प्रेस पन्नुंगा। एनोड वीडियोस रो नोटिफिकेशन उंगलुक्कु वरुम। एनोड एल्ला वीडियोस इन तवराम पार्त्तु एंजॉय पन्नुंगा। ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. இட்லி ரைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சிட்டேன். மூணு டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்துருக்கோம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க வெந்தயத்தை. வெந்தயம் வந்து ஒரு 8 hours ஊறணும். அப்போ தான் நம்ம அரைக்கும்போது நல்ல மசிஞ்சி அரைக்க முடியும். இது 8 hours ஊற வச்சுக்கோங்க. நம்ம அரிசி ஊற வைக்கும்போது அது ஒரு 4 hours ஊறிச்சுன்னா போதும். இப்போது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியோடே சேர்த்துக்கோங்க. அப்படியே அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை தனியாக அரைச்சிக்கணும். வெந்தயத்தை அரிசியை தனியாக அரைச்சிக்கணும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயம் அரிசி ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி இப்போது கலந்து உப்பு போட்டு புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 to 8 hours நீங்கள் மாவை புளிக்க வைக்கணும். நான் 6 hours புளிக்க வச்சு மாவு ரெடியாக இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை செஞ்சுக்கலாம். பாருங்கள், தோசை ஊற்றுனதும் ஹோல்ஸ் ஹோல்ஸாக வருது, பபிள்ஸு நல்லா சாஃப்டாக வரும் தோசை. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. மேலே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 seconds தோசை ரெடி ஆகிடும். மூடி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டான வெந்தய தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சத்தான வெந்தய தோசையோடு நீங்கள் காரமான வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு மிளகாய் பொடி இதை மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.